இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அது
அப்படி என்பதற்காக துரியோதனா சரி கவலைப்பட வேண்டாம். ஓ
நட்சத்திரத்துல ஒருவேளை உண்டு பசியான அந்த நன்றி கடனுக்காக பாரத யுத்தத்துல உறக்குறோனி சேனையோடு நான் உன் பின்னாடி நின்று பாரத யுத்தம் செய்யறேன் அப்படி என்று அன்றே கௌரவர் பக்கம் நீங்களோடு படியா நானும் நின்று பாரத யுத்தத்துல கலந்துகிட்டேன் இப்படி கலந்த பிறகு பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத யுத்தம் துவங்கி 16 வருடங்கள் முடிந்தது நாளை உதயாதி காலமானால் 17வது நாள் அதாவது கௌரவர் பக்கம் இன்னும் ஒரு சிலரே முக்கியமானவங்க இருக்கும் சேனாதிபதி பட்டம் உண்டு போகக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அதுல யாரா இருக்காங்க கருணா அவனை விட ஒரு குலகட்ட சரிங்க இந்த ஐயா ஜல்லி பூபதி என்ன சாமி நீங்களா வழிநடத்தக்கூடிய திறமை வாய்ந்தவன் கருணை ஒருத்தன் அன்னைக்கு பெரியவர் சொல்லிட்டாரு யாரு பீஷ்மாச்சாரியார் மகாரதர் அடியில தான் துரியோதனன் யுத்தம் செய்வான் அதிரதரா இருந்து யுத்தம் செய்யக்கூடிய தகுதி அவனுக்கும் இல்ல அஸ்வத்தாம ஒருத்தன் இருக்கான் கிருபாச்சாரி ஒருத்தர் இருக்காரு இப்படி 4 பேர் மட்டுமே அதிரதரா படைக்கு தலைமை தாங்கி யுத்தம் செய்யக்கூடியவங்க இருக்கும் இப்படி இருக்கும்போது நாளை உதயாதி காலத்துல 17வது நாள் சண்டையில படைக்கு தலைமை தாங்கி யுத்தம் செய்யக்கூடிய பொறுப்பு அநேகமா எங்கிட்டதான் ஒப்படைக்க போறாங்க சேனாதிபதி அதிபதியாகக்கூடியாபடி சேகரனுக்கு இந்த சல்லியனுடைய 1000 வணக்கங்கள் இருந்த என்னை அழைத்த காரணம் என்னதான் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் நடக்கக்கூடிய யுத்தமானது இந்த பாருடகம் எல்லாம் அறிந்து விஷயம் இருக்கு 16 நாள் சண்டையானது முடிந்து விட்டது இன்றோ 17வது நாள் சண்டை இந்த 17வது நாள் சண்டையிலே இந்த கௌரவர் பக்கமாக இருந்து சேனாதிபதி பட்டமானது கொடுத்து இன்றைக்கு யாரை சண்டைக்கு பிடிச்சனுப்பு போறோம் தெரியுமா ஒரு சந்தோஷமா இருக்கும் வேற யாரும் அல்ல என் ஆருயிர் நண்பன் அங்கதேசாதிபதி கர்ணனே இன்றைக்கு சண்டைக்கு ஏண்டி தோணிச்சா இறமி வந்தது கோழிச்சா சோ சேட் போங்க மகாராஜா துரியோதனா இதுல வேற ஐயா ஜல்லி பூபதின்னு நினைப்பு புண்ட துரியோதனா இந்த சேனாதிபதி பட்டம் கர்ணனுக்கு அப்போ என்ன இழைத்த காரணம் உங்களை இதற்காக அழைத்தேன்னா விஷயம் சாமி முழங்குற அதாவது இன்றைக்கு பாரத போரில் கர்ண மகாராஜனை எதிர்த்து அந்த அர்ஜுனன் வருகிறான் அர்ஜுனுக்கு சாரதியாக கண்ணன் சாரதியாக வருகிறார் ஆமா அதனாலே கற்பக ரதமேறி கர்ண மகாராஜன் யுத்தத்திற்கு போகும்போது அந்த கர்ணனுக்கு சாரதியாக நீங்கள் தான் போக சமசாரி வேண்டும் என்று மாதமாக ஒளிவமாய் உரையாட வந்து
தேரோட்டிக்கு கூட சொந்த பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, அது கூட இல்ல. அப்படிப்பட்ட குளங்கோத்திரம் தெரியாதவன் இன்னைக்கு யுத்தத்துக்கு போறான், அவன் தான் அடியில உட்கார்ந்து அவனுக்கு நான் சாரதி ஓட்டவா. துரியோதனா, நீங்கிறதுனால சற்று மனம் பொறுத்தை. இதே வார்த்தையை வேற யாராவது பேசியிருந்தா பேசி வாய் மூடுவதற்குள்ள நோக்கத்தான். என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் மாமா. மாமா, கர்ணன் ஜாதி குல மரியாதவன், இன ஜாதி எலிகுலத்தான் பார்க்கக்கூடிய நேரம் இதுவல்ல மாமா. அங்கே ரணகணத்திலே என்னுடைய சேனா சேனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாண்டு படித்து விட்டது. எல்லாமே முடிஞ்சது. 24 பிள்ளைகளும் மாண்டு படித்தார்கள். என் கூட பிறந்த தம்பிமார்கள் 99 பேர் செத்து போயிட்டாங்க. பார்த்தனார் பீஷ்மாச்சாரியார் சாய்ந்தார். குரு துரோணாச்சாரியாரை நேற்றைய தினம் அந்த பாவி சென்றாலும் திருஷ்டதெய்வன் கொன்று விட்டார். இப்படி எல்லாம் ஆண்டவருக்கு இருக்கு இருக்கு ஜெயமாக கொண்டே இருக்குது. இந்த கபுராக எங்களுக்கு அபஜயமாக கொண்டே இருக்குது. நீங்கள் வைத்தால்தான் இந்த பாரத போர்க்களத்தில் நான் ஜெயிக்க முடியும். என்னுடைய இணங்காத என்னுடைய மனதை இணங்கி, வணங்காத என்னுடைய சிரத்தை வணங்கி, கூப்பாது என் கைகளை கூப்பி மன்றாடி கேட்கிறேன், நீங்கள் மனது வைத்து நீங்கள் தான் சாரதியாக போக வேண்டும். சரி, இன்று நான் சாரதியா போனா மட்டுமே பாரத யுத்தத்துல நாம ஜெயமடைய முடியும். கண்ணனுக்கு நிகரான சாரதி என்னை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. சரி, வணங்காத முடிய வணங்கி நீ மன்றாடி கேட்கும் போது இதை விட நம்ம கௌரவமா பேசு. இப்பொழுதே புறப்படுகிறேன். அண்ணனுக்கு சாரதியா போயிட்டு வர்றேன். கவலைப்பட வேண்டாம். 17வது நாள் சண்டையிலேயே பாரத யுத்தம் முடிஞ்சதுன்னு கணக்கு வச்சுக்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.